வந்து முத்துராமலிங்க தேவர் மேலே வந்து 60 70 வழக்குகள் மேல திருட்டு வழக்கே இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. இதை வாசல் வாரியாக உள்ள ராமராஜன் என்கின்ற ஒரு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு நீதிபதி ராமராஜன் என்கின்றவன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 50 ஆண்டு காலமாக அமைதியாக 98க்கு பின்னாடி நாங்கள் தேவரும் தேவேந்திரர்களும் ஒருதாய் பிள்ளைகளாக நாங்கள் பார்த்து தென்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த புறம்போக்கு நாய் வந்து நாங்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய தெய்வ திருமகன் பசும்பன் ஊ முத்துராமலிங்க தேவர் அவர்களை, அவர் பார்த்திங்கன்னா ஒரு களவாணி பைய, அவன் மேலே வந்து 60 கேஸ் இருக்குது. ஒரு தகாத வார்த்தையில் உரிமையில் பேசி தெய்வ திருமணம் நாங்கள் தேவரை தெய்வமாக வணங்கக்கூடிய எங்கள் கடவுள் பசும்பன் முத்துராமலிங்க தேவரை இழிவுபடுத்தும் வகையில் இந்த ராமராஜன் பகவான் பேசி கொண்டு வருகிறான். அவனை வந்து இந்த தமிழக அரசு உடனடியாக அவனை கைது செய்து சிறையில் அடை, இல்லை என்றால் நாங்கள் எங்கள் பசும்பன் தேசிய கழக தலைவர் ஜோதி முத்துராமலிங்க தேவர் ஆணையிட்டால் நாளை உடனே அவன் வீட்டில் வந்து முற்றுகையிட்டு நாங்கள் என்ன செய்வோம் என்பதை எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து மீண்டும் வந்து எங்களை வந்து தவறான வழிக்கு கொண்டு போயிடாதீங்க. இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக இப்படி கைக்கூலியில் வைத்து கொண்டு தென்பகுதியில் வந்து நாங்கள் ஒற்றுமை வாழக்கூடிய சமுதாயத்தை பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் பிரச்சனை எடுத்து விடுறாங்க. எங்கள் தெய்வ திருமணம் வந்து பார்த்திங்கன்னா லேசாக சொல்கிறான், 60 கேஸ் இருக்குண்டு. எங்கள் தெய்வ திருமணம் வந்து 32 கிராமத்துக்கு சொந்தக்காரர், ஒரு ஜமீன் பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கும் வாரி கொடுத்த வள்ளல். எல்லா மக்களும் இன்றைக்கி உழுது விளைப்பவர்கள்லாம் சொத்து சொந்தம் என்று அனைத்து மக்களுக்கும் தன் சொத்துக்களை எல்லாம் வாரி வழங்கிய வள்ளலை உரிமையில் பேசிய நாய் ராமராஜன் என்கின்ற தகுதி நீக்கம், லஞ்சம் வாங்கி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ராமராஜன் என்கின்ற நீதிபதியை நாளை வந்து உன் வீடை முற்றுகையிடுகிறோம். நீ சரியா, நீ ஒரு நீதிபதிக்கு படித்த சரியான தகுதி வாய்ந்த ஒரு ஆண்மகனாக இருந்தால் அவர் மேலுள்ள 60 வழக்குகளையும் நீ கொண்டு வா, சட்ட ரீதியாக சந்திப்போம். நாங்கள் தெய்வ வணங்குகிற தேவரை இன்னொரு முறை நீ ஒருமையிலேயோ இழிவுபடுத்தி பேசினாய் என்றால் மிகவும் பகிரங்கமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பது பசுமன் தேசிய கழகத்தின் நேரடி கண்டன பதிவாக நான் பதிவிடுகிறேன்.